புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 2488 பக்கம் 55 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். கேள்வி பதில்கள். கேள்வி: கர்த்தருடைய ஜனங்கள் ஜீவியத்தின் கடமைகளிலிருந்து வேதாகம ஆராய்ச்சிக்கென்றும் சத்திய ஊழியத்திற்கென்றும் எவ்வளவு நேரத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பதில்: கடமைகள் என்பது சில சமயம் ஒன்றுக்கொன்று மோதுகின்றதாய் தோன்றலாம், ஆனால் அப்படியாக உண்மையில் இருப்பதில்லை. ஒரு கிறிஸ்தவருடைய முதலாம் கடமை அவனது சிருஷ்டிகரையும் கர்த்தரையும் அவனது எல்லா வழிகளிலும் இருதயபூர்வமாய் அங்கீகரித்திடுவது ஆகும். அவனது இரண்டாம் கடமை, அவன் ஒருவேளை கணவனாகவும் தகப்பனாகவும் இருக்கும் பட்சத்தில் அவனது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கானதாகும். அல்லது அவள் மனைவியாகவும் தாயாகவும் இருப்பாளாகில் அவளது கடமை அவளது கணவன் மற்றும் பிள்ளைகளிடத்தில் இருக்கும் திவ்ய ஏற்பாட்டில் கணவன் குடும்பத்திற்கான தேவைகளை சந்திப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார் மற்றும் அவர் நோயின் காரணமாய் இயலாதவராய் இருந்தால் தவிர மற்றபடி எந்த காரணத்தின் நிமித்தமாகவும் அவர் இந்த கடமையினை புறக்கணித்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் திவ்ய பிரமாணத்திற்கு கீழ்படியாதவராகவே இருப்பார். அதுபோலவே மனைவியினுடைய முதலாம் கடமை பராமரிப்பதாகும். அவளது கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கான சௌகரியத்தையும் அவர்களை ஊக்குவிக்கிறதையும் பார்த்து கொள்கின்றாள். திவ்ய ஏற்பாட்டின்படி விவாக ஒப்பந்தமானது ஒவ்வொரு கணவன் பெற்றிருக்கும் நேரத்தின் மீதும் ஒவ்வொரு மனைவி பெற்றிருக்கும் நேரத்தின் மீதும் அடமானமாக காணப்படுகின்றது. வெளியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் செய்யப்படுவதற்கு முன்னதாக இந்த ஓர் அடமானத்தினுடைய கோரிக்கைகளானது நியாயமான விதத்தில் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பது என்பது கிறிஸ்தவர்களுக்கான மாபெரும் சிலாக்கியமாக இருக்கின்றது. எனினும் பெரும்பான்மையாய் இப்படி படிப்பதாவது எவ்வித நோக்கமின்றி செய்யப்படுகின்றது. படித்த காரியங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அது நேரத்தை வீணடித்ததாகவே இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து மாத்திரம் இருப்பவன் அல்ல, மாறாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்திடுவதற்கு பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் நாடுகிறவனே அங்கீகரிக்கப்படுவான் மற்றும் கிரீடத்தை வெல்லுவான். கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு நியாயமான வாய்ப்புகளும் கர்த்தருடைய ஜனங்களினால் தெய்வீக திட்டம் குறித்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காய், அதுவும் பலி செலுத்தி கூட இவ்வறிவை பெற்றுக்கொள்வதற்காய் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனாலும் தான் பலி செலுத்திடுவது மற்றவர்களுடைய நலன்களும் சௌகரியங்களுமாய் பிரதானமாக காணப்படாமல் மாறாக தன்னுடைய நலன்களும் சௌகரியங்களும் தான் பலி செலுத்தப்படுகின்றதாவென பார்த்து கொள்வதில் கர்த்தருடைய பிள்ளையானவன் கவனமாய் இருந்திட வேண்டும். மற்றவர்களுடைய நலன்களை பொருட்படுத்தாது இருந்து நலன்களுக்கு அடுத்தவைகளை செய்யாமல் நாம் வேதாகம ஆராய்ச்சிகளை பண்ணுகின்றோமேயானால் இது கர்த்தருடைய அன்பின் ஆவி அதிகமாய் உள்ளே வாசமாய் இருக்கின்றது என்பதற்கு அறிகுறியாய் இராமல் மாறாக சுயநலத்திற்கான அறிகுறியாகவே இருக்கும். தெய்வீக திட்டம் குறித்த நம்முடைய ஆராய்ச்சிகளை கூடுமான மட்டும் நமக்கு பிரயோஜனமானவைகளாக்கிட நாம் நம்மை போஷிப்பதற்கென்று நேரத்தை செலவாக்கிடும் அதே வேளையில் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பதில் தினந்தோறும் அதிகமான நேரம் செலவழித்திட வேண்டும். மற்றும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் எனும் வேதவாக்கிய வார்த்தைகளின் உண்மையினை கிறிஸ்தவ அனுபவங்களானது நிரூபிக்கவே செய்துள்ளது. ஆகையால் கர்த்தருடைய ஊழியக்காரன் படிப்படியாக மற்றவர்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பதில் அதிகமதிகம் ஆர்வம் அடைபவனாக இருப்பான் மற்றும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கென ஆயத்தமாகுகையில் அல்லது மற்றவர்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கையில் கிருபையிலும் அறிவிலும் உள்ள தன் சொந்த வளர்ச்சியினை கண்டு கொள்ளுபவனாயும் இருப்பான். ஜீவியத்தின் கடமைகள் விஷயத்திலும்
சத்தியத்தினை மற்றவர்களுக்கு முன்வைப்பது தொடர்புடைய வாய்ப்புகளை பயன்படுத்திடும் விஷயத்திலும் சோம்பேறித்தனம் அலட்சியம் முதலானவை நிச்சயமாய் ஆவிக்குரிய தரித்திரத்திற்கான அறிகுறியாகும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் எனும் வேதவாக்கிய வார்த்தைகளை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் எப்போதும் தங்கள் மனங்களுக்கு முன்பாக கொண்டிருப்பது நலமாயிருக்கும். எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு ஆவியின் அனலை பொறுத்தே தவிர வேறு எந்த சட்டமும் போடப்பட முடியாது. ஆவியில் அனலுள்ளவர் கிட்டத்தட்ட அனைத்து நேரங்களிலும் தன்னுடைய முழு பலத்தோடு தன் கைக்கு அகப்படுகிறது எதுவோ அதை செய்து கொண்டே இருப்பார். அதாவது மற்றவர்களுக்கு பூமி கடுத்த விஷயங்களிலும் ஆவி கடுத்த விஷயங்களிலும் ஊழியம் செய்து கொண்டே இருப்பார்.